தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நீங்க இன்னும் எங்களுடைய தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுடைய போனுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சியான் 60 படத்தில் வில்லனாக நடிக்கும் விக்ரம். கார்த்திக் சூப்பராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் சியான் 60 படத்தில் விக்ரம் துருவ் விக்ரம் இணைந்து நடித்து வருகின்றனர். விக்ரம் தனது மகன் துருவை தெலுங்கில் வெற்றி பெற்ற அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக்கான ஆதித்ய வர்மாவில் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். இந்த படத்தில் அவரது நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்த தற்போது கார்த்தி சூப்பராஜ் இயக்கும் சியான் 60 படத்தில் விக்ரம் துருவ் இருவருமே இணைந்து நடித்திருக்கின்றனர். தந்தை மகன் இருவரின் கதாபாத்திரங்களையும் படக்குழுவினர் ரகசியமாக வைத்துள்ளனர். இதுல சிம்ரன், வாணி போஜன், பாபி சிம்கா உள்ளிட்ட மேலும் பலர் நடித்திருக்கின்றனர். விக்ரமுக்கு ஜோடியாக சிம்ரன் நடிப்பதாக கூறப்படுகின்றது. இந்த படத்துல துருவுக்கு விக்ரம் வில்லனாக நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவருமே ஆக்ரோஷமாக மோதும் சண்டை காட்சி தற்போது படமாக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தந்தை மகன் இணைந்து நடிப்பதால் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்புகள் உள்ளது. அடுத்து பரியேறும் பெருமாள் மற்றும் தனுஷ் நடித்துள்ள கர்ணன் படங்கள் இயக்கிய மாரி செல்வராஜ் இயக்கும் படத்துல துருவ் நடிப்பார் என்று தெரிகிறது. இந்த படத்தில் அவர் கபடி வீரராக நடிக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. ஆரம்பமே அமர்க்கலமாயிருக்குது. தந்தை மகனும் சேர்ந்து நடித்தால் வேற லெவலா இருக்கும். அதுவும் இருவருமே மோதிக்கொள்கின்ற காட்சி என்று பார்க்கும் பொழுது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு ஆர்வமா ஆவலாக இருக்குது. நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் சியான் 60 படத்திற்காக வெயிட் பண்றீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்கள்.